முதல் வாசகம் திருத்துதர் பவுல் தெசலோனிக்கரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை தொடக்கம் பன்னிரண்டு வரை நம் தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசலோனிக்க திருச்சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தேயோவும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரைத்தாகுக சகோதர சகோதரிகளை உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஆம் அவ்வாறு செய்வது தகுதியே ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கின்றது நீங்களும் எல்லோரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது ஆகவேதான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறோம் உங்கள் துன்பங்களிடையே நீங்கள் காட்டிய தன்மையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகிறோம் இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறையாட்சிக்கு உள்ளவர்கள் ஆவீர்கள் இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள் நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவாராக உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுறச் செய்வாராக இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவம் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பேருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு மத்தையு எழுதிய நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் திருவசனங்கள் பதிமூன்று தொடக்கம் இருபத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகின்றீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவது இல்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசு ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்தபின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகின்றீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பழிப்பிடத்தின் மேல் ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அதில் அவர் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதன் மேல் உள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகின்றார் சிறு கோவிலின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கின்றவர் மீதும் ஆணையிடுகின்றார் வானத்தின் மீது ஆணையிடுகின்றவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவில் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்பார்ந்த பிள்ளைகளே பிறந்திருக்கின்ற இந்த காலை வேலை இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக அற்புதத்தின் நாளாக உங்கள் அனைவருக்கும் ஆமையமைய வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கின்றேன் என்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட இந்த நற்செய்தி பகுதி இந்த பகுதியிலே ஆண்டவர் சற்று கடுமையான வார்த்தைகளை பேசுவதை நாங்கள் கேட்டோம் குறிப்பாக ஆண்டவர் ஜேசு எப்பொழுதும் வெளி வேடத்திற்கு எதிரானவராக வெளி வேடத்தோடு நடப்பவர்களுக்கு எதிரானவராக ஆண்டவர் பேசுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அக்காலம் மத தலைவர்களாக இருந்த வேத போதகர்கள் பரிசியர்கள் மறைநூல் அறிஞர்கள் மீது ஆண்டவர் ஏன் இவ்வளவு கோபத்தோடு நடந்து கொண்டார் என்று சொன்னால் அதற்கு இருக்கின்ற முக்கியமான காரணம் இதுதான் வெளித்தோற்றத்தில் மக்கள் முன் மற்றவர் முன் தங்களை பக்தி உள்ளவர்களாக பக்தி பக்திமான்களாக தம்மை உயர்ந்தவர்கள் என்று கருதி தங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் மற்றிய சாதாரண எளிய மனிதர்களை ஏளனமாக பார்த்து அது மட்டுமல்ல கடவுளுடைய பெயரால் மிக கடுமையான திட்டங்களை வைத்து சடங்குகள் ஒழுக்கும் முறைகள் இவற்றை கொண்டு பெரும் உயர்ந்த கோட்டைகளை கட்டி அந்த கோட்டைக்குள் சாதாரண மனிதர்கள் நுழைய முடியாதவாறு கடவுளுக்கு அருகிலே வர முடியாதவாறு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அமைத்திருந்த இந்த மத தலைவர்களுக்கு எதிராக ஆண்டவர் ஜேசு இன்றைய நாளிலே சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வெளிவேடக்கார மறை நூல் அறிஞரை ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களை சற்று சிந்திக்க அழைக்கின்றார் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெளிவேட வேட பாசாங்கு தனத்திற்கு மேலெழுந்த வாரியான சூப்பர்ஃபிஷியல் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் மேலெழுந்த வாரியான சில்லறைத்தனமான காரியங்களை விட்டு ஆண்டவரோடு உண்மையான உறவு கொண்டவர்களாக மற்றைய மனிதர்களை மதித்து அன்போடும் பண்போடும் சமூக நீதியோடும் நடக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் இரண்டா அந்த சகோதர சகோதரிகளின் இந்த அற்புதமான காலை வேலையிலே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வெளி வேடத்தை தவிர்த்து உண்மையாகவே ஆண்டவர் ஜேசுவோடு நாங்கள் பயணம் செல்கின்றவர்களாக எங்கள் வாழ்வின் பாதையில் அவரோடு சேர்ந்து மற்றவர்களைப் போல நாங்களும் பலவீனமானவர்கள் நாங்களும் உடைந்தவர்கள் இறைவன் முன் நிற்பதற்கு நாங்கள் யாரும் தகுதியற்றவர்கள் இறைவனுடைய இரக்கம் மட்டுமே எங்களை தாங்கிக் கொள்கின்றது என்கின்ற அந்த உணர்விலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஆகவே பிறந்திருக்கிற இந்த நாள் அற்புதமான ஆசீர்வாதமான நாளாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திப்போம் தந்தையை இறைவா இந்த நாளின் காரியங்கள் அனைத்தையும் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் தந்தையை உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய கைகளை பிடித்து கொண்டு உம்முடைய காலடிகளை பற்றி கொண்டு நடக்கின்ற அன்பு பிள்ளைகளாக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆக்கி வெளி வேடத்திற்கு அல்ல மாறாக ஆழமாக உம்முடைய வார்த்தையை ஏற்று கேட்டு சிந்தித்து சரியானவற்றை செய்து முக்கியமானதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்ற அந்த அற்புதமான வாழ்வையும் ஒவ்வொருவருக்கும் தந்து வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன்